ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபோர்ட். இன்றைக்கி நம்ம பார்த்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனி கார்டுக்கான உள்ள ஃபிசிக்கல் கார்டு நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த கார்டை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, ஃபிசிக்கலாக கிடச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து கையில் கிடச்சதுக்கப்புறம், அந்த கார்டை கையில் கிடச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். கண்டிப்பாக வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேரெக்டாக வந்து தேனி அப்ளிகேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டேன். என்ட்ரு ஆகிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ண இந்த கார்டை டிஜிட்டலாக ஃபிசிக்கலாக யூஸ் பண்ண மூலியமோ நம்மளுக்கு வந்து 2% கேஷ்பேக் லைஃப் டைம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் எதை வேணாலும் வந்து இது மூலமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் ப்ராசஸ் ஜஸ்ட் வந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து கார்டு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல உங்களுக்கு வந்து கார்டு, அந்த கார்டு கீழே அப்படி ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் யுவர் ஃபிசிக்கல் கார்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆக்டிவேட் நவுன்னு சொல்லி ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 16 டிஜிட்டில் வந்து பேக் சைட், அந்த கார்டுக்கு பேக் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது போல 16 டிஜிட்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 16 டிஜிட் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கங்க. நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த 16 டிஜிட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டு ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் வந்து 4 டிஜிட் நம்பர் பின் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பின்னை என்ட்ரு பண்ணிக்கிங்கன்னா இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். அந்த பின்னை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பின் வந்து கேட்பாங்க, அதே சேம் என்ட்ரு பண்ணிக்கங்க. ஓகே மிஸ், அந்த பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஓடிபி, உங்கள் மொபைல் நம்பருக்கு எந்த மொபைலில் தேனி அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் வந்து கார்டு வந்து ஆக்டிவேஷன் ப்ராசஸில் ஆகி இது போல் உங்களுக்கு வந்து பேஜுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிடும். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கார்டு கொடுத்துருக்காங்க, அது கீழே பார்த்திங்க அப்படின்னா லிமிட் செட் பண்ணிக்கலாம், அப்புறம் பிளாக் கார்டு வந்து பிளாக் பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பின்னை ரீசெட் பண்ணிக்கலாம், பின்னை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்சாக்ஷன் செட், ட்ரான்சாக்ஷன் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா இது போல் வந்து ஆல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ட்ரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆஃப்லைனில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ணிக்கலாம், இது போல் வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே மிஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணலாம், ஆன்லைனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஆஃப்லைனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் இந்த கார்டை கொடுத்து கூட நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி கூட நீங்கள் வந்து பில் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து 2% கேஷ்பேக் பெர் மந்த் வந்து அப் டு 100, அதாவது பெர் மந்த் வந்து நம்மளுக்கு வந்து 100 ரூபீஸ் வரையும் கொடுக்குறாங்க. 2% கேஷ்பேக் அப் டு வந்து 100 ரூபீஸ் பெர் மந்த்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் 100 ரூபீஸ்க்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிற மாதிரிலாம் கேஷ்பேக்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷனை ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி கார்டை மட்டும் ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ கோட், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோமோ கோட் வந்து கொடுத்துருப்பேன், இல்லைனா நான் வந்து வீடியோஸுமே போட்டிருக்கேன் இப்படி வந்து கார்டை ஆன்லைனில் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. டிஜிட்டலாக நம்ம வந்து கார்டை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து 100 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 100 ரூபீஸை வச்சு கூட நீங்கள் வந்து கார்டை வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம். நீங்கள் எதில் நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பில் பேமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை ஆன்லைனில் பில் பேமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி தான், உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து 2% வந்து கேஷ்பேக் வித் நம்மளுக்கு வந்து டெபிட் கார்டு, ரூபாய் டெபிட் கார்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு ரெஃபருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மூலமா நமக்கு வந்து ரியல் கேஷ் வந்து கொடுக்காங்க. அதிலே நீங்கள் வந்து கேமில் பார்ட்டிசிபேட் கீழே பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மூலமா உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஆஃபரை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் ஃபோர்க்கான அஃபீஷியலான டெலிகிராம் சேனல் இருக்குது, இதில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் பக்ஸ் வந்தாலுமே நான் இன்ஸ்டாக இதில் தான் ஃபஸ்ட்டே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு வீடியோஸ் வந்தாச்சு தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நீங்கள் வீடியோஸை இன்ஸ்டாக வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.